உபபுராணங்களும் பிற புராணங்களும். 18 புராணங்களை தவிர 18 உபபுராணங்களும் இருக்கின்றன. விநாயக புராணம், கல்கி புராணம் முதலியவை உப புராணங்களில் தான் இருக்கின்றன. முக்கியமாக 18 உபபுராணம் என்று சொன்னாலும் மேலும் அநேகம் இருக்கின்றன. மாசங்களின் மகிமைகளை சொல்கிற துலா ஐப்பசி புராணம், மாக புராணம் மாசி, வைசாக புராணம் வைகாசி என்றெல்லாம் இருப்பவை 18 புராணங்களிலும் உபபுராணங்களிலும் அடங்கியிருக்கிற சில பகுதிகளே. ஸ்தல புராணங்கள் என்று ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் இருக்கிறது. இவற்றிலும் பல முன்னே சொன்ன புராணங்களுக்குள்ளேயே இருப்பவைதான். தனியாக இருப்பவையும் அநேகம். இப்படியே காவேரி, கங்கை முதலான தீர்த்தங்களின் மகாத்மியங்களும் புராணங்களின் பாகமாகவும் தனியாகவும் இருக்கின்றன. துலா புராணத்தில் முக்கியமாக காவேரி மகிமைதான் வருகிறது. துலா மாசத்தில் காவேரி ஸ்நானம் விசேஷமானது. பகவானை பற்றிய புராணங்களை தவிர பக்தர்களை பற்றியே ஆன புராணங்களும் இருக்கின்றன. பெரிய புராணம் என்ற திருத்தொண்டர் புராணம் சிவனடியார்களான 63 நாயன்மார்களின் கதைகளை சொல்வது. இதுவே சம்ஸ்கிருதத்தில் உபமன்யு பக்தி விலாசம் என்ற பெயரில் இருக்கிறது. பன்றிபுரத்தில் உள்ள பாண்டுரங்கனிடம் விசேஷமாக ஈடுபட்டிருந்த துகாராம், நாமதேவர் முதலானவர்களின் சரித்திரத்தை சொல்வதாக பக்த விஜயம் என்ற நூல் இருக்கிறது. வடதேச பக்தர்களை பற்றி நாபாதாஸ் என்பவர் பக்தமாலா என்று எழுதியிருக்கிறார்.